வணக்கங்க, உங்கள் சுவாமிநாதன் பேசுகிறேன். அதாவது பொதுவாக உங்களை என்ன பாஸ்ன்னு தான் தெரியும், இல்லைன்னா இஸ்கி இஸ்கின்னு தான் புரியும், இல்லைன்னா பாவாடசாமின்னு கூப்பிடுவாங்க. இதில் பாருங்கள், உங்கள் மருதிகாந்த் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது என்னங்க மருதிகாந்த் அப்படின்னா, வேறு பேசிக்கிட்டே வேறு மறந்துடுவார், ஏதாவது பேசிக்கிட்டே மறந்துடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். ஒரு ரியல் எஸ்டேட் கேரக்டர், மறுமுகம். இந்த கேரக்டர் எப்போவுமே ஒன்று பேசும், ஒன்று வேணும்ன்ட்டு சில பேர் நிஜமாகவே தெரிஞ்சால் தெரியாமல் பேசுவேன். நீங்கள் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு நல்லா பழைய இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா, ஓ சார் நீங்களா அப்படிம்பாங்க. அப்புறம் தெரிஞ்ச நம்ம தெரியாத மாதிரி யாராவது இருந்தால், சார் எப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் அப்படிம்பாங்க. தெரிஞ்சிருந்தா சார் அப்படின்னு அவங்க ஓடி வருவாங்க. இப்படி மனிதனுடைய உள்ளுள்ள ஒன்று வெளியில் ஒன்று இருக்குங்க. இந்த மறுமுகம் வித்தியாசமான படம், நீங்கள் நிச்சயமாக அவசியமாக பார்க்கணும். கமல் சாருக்கு எப்போவுமே ஒரு சிரித்த முகம் உண்டுங்க, ஒரு நல்ல முகம் இருக்குது. என்னென்னா எல்லாரையும் கூப்பிட்டு, அவர் ஒர்க் பண்ண அரவிந்திரா சார், ஆபாவனம் சார் எல்லாரையும் கூப்பிட்டு, ஊமை விழி குரூப்பே கூப்பிட்டு, அவர் ஒர்க் பண்ண கூப்பிட்டு, இந்த இதில் இந்த நிகழ்ச்சியில் அவங்கள வாழ்த்தி பாராட்டி விருது வழங்குறாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல குணம் கமல் சார்கிட்ட இருக்குது. நான் இதில் ஒன்றும் பெருசாக பண்ணலங்க, சின்னதாக ஒரு ரெண்டு மூணு சீன் தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த படத்தில் நடித்தா ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. அதை விட உங்ககிட்ட பேச வாய்ப்பு கொடுத்த இந்த டிவிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.